ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அண்ட் ஸ்பைஸியாக இருக்க போகுதுன்னுட்டு. நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்து மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷில் வந்து டீப்பாக குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். தனித்தனியாக வராமல் இந்த மாதிரி டீப்பாக குக் ஆகிறது எப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வரும். வாங்க, இப்போ டீப் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ போல் வவால் மீன் தான் வாங்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்லேயே வாங்கி கட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கடையிலே சொன்னீங்கனாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மீன் உடையாமல் வரும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 1/2 இன்ச் போல் கிணம் இருக்க மாதிரி ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு 5-6 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தலையும் வால் பீஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி நடு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் உள்ள பீஸை வந்து நீங்கள் குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். சிகப்பு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மசாலா ஐட்டம் வந்து ஏறக்குறைய நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து மல்லித்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணுறது வந்து பெப்பர் பவுடர் தான். நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம கரம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா. ஸோ அது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்த மாதிரி சேர்த்து நல்லா மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒன் ஷாட்டாக தண்ணி ஆட் பண்ணோன்னா, சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மசாலா எக்ஸ்ட்ராவாக சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த மசாலாவே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம நார்மலாக போடுற உப்போட அளவை விட 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட லேயரோடு சாப்பிடும்போது இந்த சால்ட் வந்து கரெக்டாக வந்து அதில் இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 1 பிஞ்ச் மட்டும் கூட சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு காரம் வந்து அதிகமாக வேண்டாம், கம்மியாக தான் வேணுன்ற ஸ்டேஜில் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சில்லி பவுடர் தான் வீட்டில் ரெடி பண்ண சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ரேஷியோ வந்து தனியாத்தூள் 1/2 ஸ்பூன்னா மிளகாத்தூள் டபுளாக ஆட் பண்ணிக்கணும். இனி இந்த மசாலாலாம் நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு திக்காக கலந்து எடுக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா மீனில் வந்து இந்த மசாலா ஒட்டாது. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மீன் வந்து மசாலா இல்லாமல் குக் ஆகி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எப்போவுமே நீங்கள் வந்து மீனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப திக்காகவும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி மீடியமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இனி நம்ம இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து மசாலா தடவி 1/30 மினிட்ஸ் போல் மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம்.
நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மசாலாவை வந்து நல்லா தடவி வச்சிடணும். நம்ம அரை கிலோ மீன் போல் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 6-7 பீஸ் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 7 பீஸுக்கு தேவையான மசாலா தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து 1 கிலோ மீன் எடுக்கிறீங்கன்னா இந்த மசாலாவோட ரேஷியோ அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் போல் இது அப்படியே மேக்னேட் ஆகட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் 30 மினிட்ஸ் வந்து மேக்னேட் பண்ணி வைக்கும் போது மீன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவை வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து சேர்த்துருங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயும் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மீனில் ஒரு 3-4 பீஸ் வந்து இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்கள் தவா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளது சின்ன தவாங்கிறதுனால நான் ஒரு 4 பீஸ் போல் சேர்த்துருக்கேன். மீனை தவாவில் சேர்த்ததும் உடனே நீங்கள் வந்து திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் போல் மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெயை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதே மாதிரி சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் வந்து உள்ளே நல்லா குக் ஆகி வரும். ஒரு 1 மினிட் போல் ஆயிருக்கு. நான் இப்போ ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போடுறேன். நம்ம திருப்பி போடும்போது பாருங்கள் மசாலாலாம் வந்து அதிலே இருக்குது. தனியாக பிரிஞ்சு வராமல் மீன்லேயே இருக்குது பாருங்கள். இந்த குக் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் அதிகமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மீன் வந்து டக்குன்னு தீஞ்சிடும். அதே மாதிரி உள்ளேயும் வெந்து வராது. ஸோ சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா டீப் ஃப்ரை ஆகி வரும். டீப் ஃப்ரை ஆகி வந்ததுன்னா மீனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரிஷ் ஃப்ரை மெத்தடை வந்து நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் ட்ரை பண்ணால். ஈவன் வஞ்சர மீனுக்கும் இதே மெத்தடு தான். அண்ட் சங்கரா மீன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எந்த மீனும் வச்சு வேணாலும் குக் பண்ணலாம். வவ்வால் மீன் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுனால நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் ஃபிஷ்ஷும் எப்படி பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி மசாலாவும் பிரிஞ்சு வரல. ஸோ நம்ம சொல்கிற இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மீனை வந்து ஒரு சைடாக நீங்கள் சாய்ச்சி வைக்கும்போது சைடில் இருக்க பீஸும் நல்லா குக் ஆகி வரும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். 3-4 மினிட்ஸ் போல் கரெக்டாக இருக்கும் இந்த மீன் வந்து ஃப்ரை ஆகி வர. இனி இதை எடுத்துகிட்டு மீதம் உள்ள மீனையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீன் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஆயில் விட்டுட்டு ரிமைனிங் உள்ள மீனையும் நீங்கள் இதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த ஃப்ரிஷ் ஃப்ரையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லா வரும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். அரிசி மாவு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம். சேம் மெத்தடில் 1 மினிட் போல் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். தென் திருப்பி போடுங்க. அகெயின் ஒரு 1 மினிட் போல் நல்லா குக் ஆகி வந்துடும். சைட்லேயும் இப்படி சாய்ச்சி வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துடும். தென் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த ஃபிஷ் ஃப்ரை எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளேயும் சாஃப்டாக வெந்திருக்கும். ஏன்னா நம்ம 30 மினிட்ஸ் போல் ஃபஸ்ட்டே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பண்ண இந்த டீப் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இதை செக் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அண்ட் நம்ம மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.